பிரைஸ் பிட்டுகார் கர்த்தருடைய பெரிதான நாமம் மகிமைப்படுவதாக. உங்களோடு இணைந்து இந்த கிறிஸ்மஸ் ஆராதனை வார்த்தைகளை கொடுப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்காக பரிசுத்த தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் லூக்கா 2:14 இப்படி சொல்கிறது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை பூமியிலே சமாதானம் மனிதர் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்மஸ் நற்செய்தி என்று சொல்லும் பொழுது நாங்கள் தெரிந்தவிடத்தில் கிறிஸ்மஸ் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். இயேசுவாகிய தேவன் பிறந்த நற்செய்தியை சொல்லும்படியாக தூதன் இறங்கி வருகிறார். இறங்கி வந்து யாரிடத்திலே முதலாவது சொன்னார் என்றால், அற்பமா எனப்பட்ட மெய்ப்பரிடத்திலே போய் அறிவிக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்து பிறந்தார் என்கிற நற்செய்தியானது ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் தள்ளப்பட்டவர்களுக்கும் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், சொன்னவர்களுக்கே நாங்கள் கேரல் சர்வீஸ் நடத்துகிறோம். எப்படி நடத்துகிறோம்? சொன்னவர்களுக்கே மறுபடியுமாக இன்று இயேசு பிறந்தார், இன்று பிறந்தார் என்று சொல்லி எவர்கள் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்களோ அவருடைய வீடுகளுக்கே சென்று நாங்கள் கிறிஸ்து பிறந்தார் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய வேதாகமம் எங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறது என்றால், அங்கே வயல்வெளியிலே வீதியிலே இருந்த மெய்ப்பர்களுக்கு தேவனுடைய தூதன் இறங்கி வந்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்பதை வாசிக்க கேட்கலாம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, 10 சொல்லுகிறது, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மெய்ப்பொருளுக்குத்தான் முதலாவதாக இந்த நற்செய்தி சொல்லப்படுகிறது. சற்று யோசித்து பாருங்கள், அற்பமா எண்ணப்பட்டவர்கள் தான் மெய்ப்பர்கள். நீங்கள் வேதாகமத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், எகிப்து தேசமாக இருந்தாலும் எந்த தேசமாக இருந்தாலும் சரி, மெய்ப்பர்கள் அற்பமா எண்ணப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் முதலாவதாக நற்செய்தி சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறோம், ஒதுக்கப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, தனிமையாக இருக்கிறவர்களுக்கு ஊழியம் செய்கிறோமா, ஊழியம் செய்கிறோமா என்பதை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த நாளிலே கிறிஸ்மஸ் நற்செய்தியை நாங்கள் அவிடத்தில் சொல்லியிருக்கிறோமா என்று பார்ப்போம். அடுத்ததாக, இவர்கள் சொன்னது மாத்திரமல்ல, அங்கே சொன்ன உடனே பரமசேனையின் திரள் இறங்கி வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தேவ திட்டத்திலே இருக்கும் பொழுது தேவதூதன் வந்து இந்த வார்த்தையை சொன்ன உடனே, இந்த தேவ திட்டத்தை செய்த உடனே பரலோகத்தில் இருக்கிற பரமசேனையின் திரள், இங்கே ஆங்கில வேதாகமம் மிகவும் அற்புதமாக கோடிட்டு காண்பிக்கிறது, மல்டிடியூட் இறங்கி வந்து விட்டார்களாம். அதாவது சேனைகளாக இறங்கி வந்து விட்டார்கள். நன்றாக சொல்லுகிறேன், தூதர்கள் இறங்கி வந்து விட்டார்கள். தமிழ் வேதாகமம் சொல்லுகிறது பரமசேனையின் திரள். ஹல்லேலூயா. பரமசேனையின் திரள், ஏராளமான தூதர்கள் இறங்கி வந்து விடுகிறார்கள், இறங்கி வந்து விட்டார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சரியாக நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது நாங்கள் மாத்திரம் தனியாக இல்லை, எங்களோடு மல்டிடியூட்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் இருக்கிறார்கள். அந்த திரள் சேனை வந்து என்ன சொல்லுகிறதா, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை பூமியிலே சமாதான மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா. அன்பிற்குரியவர்களே, அன்பிற்குரியவர்களே, இங்கே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பரமசேனையின் திரள் என்று சொல்லும் பொழுது இது ஹெவன்லி ஆர்கஸ்ட்ரா. ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய பரமசேனின் ஒரு ஆர்கஸ்ட்ரா வந்து யாருக்கு பாடலை படிக்கிறார்கள் என்றால், இந்த மெய்ப்பொருளுக்கு இந்த பாடலை படிக்கிறார்கள். இன்றைக்கு குவயர் டீமும் சரி, இன்றைக்கு ஓர்ஷிப் டீமும் சரி, நாங்கள் எதை எதிர்பார்க்கிறோம்? திரளான ஜனங்கள் இருக்கும் பொழுது எங்களுடைய தாளந்துகளை அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் என்னுடைய வேதாகம் எப்படி காண்பிக்கிறது, வயல்வெளியிலே இருக்கிற மெய்ப்பொருளுக்கு முன்பாக ஒரு பெரிய ஓர்ஷிப் நடக்கிறது, ஓர்ஷிப் நடக்கிறது. அங்கே அவர்கள் தேவனை துதிக்கிறார்கள். எப்படி துதிக்கிறார்கள்? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை பூமியிலே மனிதர் மேல் சமாதானம் உண்ட மனிதர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிறார்கள். கர்த்தருடைய பெரிதான நாம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய குயர்,
எங்களுடைய ஓஷிப் யாரை தேடி செல்லுகிறது? மனிதர்களை தேடி செல்லுகிறதா இல்லை ஒதுக்கப்பட்டவர்களை தேடி செல்லுகிறதா? சற்று ஆராய்ந்து பாருங்கள். இப்படிப்பட்டவர்களை தேடி செல்லும் பொழுது தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த பிதாவே, எங்களுக்கு கொடுத்த நல்ல எண்ணங்களுக்காக ஸ்தோத்திர சுவாமி. இந்த கிறிஸ்மஸ் செய்தியானது நாங்கள் அறியாதவரிடத்தில் கிறிஸ்துவை அறிவிக்கும்படியாக எங்களை உந்தி தழுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய தாளந்துகள் அற்பமா எனப்படுகிற மக்கள் மத்தியிலே பயன்படுத்தப்படட்டும் சுவாமி. ஒதுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே பயன்படுத்தப்படட்டும். அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. இருள் விலகினபடியால் நன்றி. சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற இருள் விலகி போன கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவநாம மயப்படட்டும். இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவநாய் கர்த்தருடைய கண்களை திறந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.